सर्वमंगल मांगल्ये शिवे शर्वार्थ शातके सरण्ये त्रयंबहे गौरी नारायणी नमस्ते हेडलाइंस टीवी यूट्यूब चैनल நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா சார் இன்னைக்கு வந்து எந்த இதோட தலைப்போட நம்ம வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்றைய வார பலன் இந்த வாரம் வந்து 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி பலன் இருக்க போகுது அப்படின்றத பத்தி தொகுத்து உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் மேஷ ராசி நேயர்களே இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது பொதுவா மேஷ ராசியை பத்தி சொல்லணும் அப்படினு பாத்தீங்கன்னா நேர்மையானவர்கள் எதையுமே பேசுறதுக்கு எந்த இடத்துல தயங்காம உங்களுடைய கருத்தை பதிவிடுறதுல முதன்மையானவர்களா இருப்பீங்க தலைமை பண்பு உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் வந்து மேஷ ராசிக்கு உண்டான குணங்கள் சரி இப்ப மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் சோ இந்த வாரத்துடைய தொடக்கமே உங்களுடைய தனஸ்தானத்திலே சந்திர பகவான் பயணிக்கிறதுனால வருமானம் குடும்ப ஒற்றுமை உங்களுடைய வாக்குறுதி இதெல்லாம் நிறைவேற்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ வாக்கு ஸ்தானத்துல சந்திர பகவானுடைய பயணம் குடும்பத்துல இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகி செல்றத கண்கூட பார்க்கலாம் அதே சமயத்துல அந்த ராசியிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பா நாகசாந்திகளோ இல்ல காலஹஸ்திக்கோ செல்றது சிறப்பா இருக்குங்க எந்த ஒரு இடத்துலயுமே வாக்குறுதி கொடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு செயல்படுவது சிறப்பு அதாவது கொடுத்த வாக்குறுதியை மேஷ ராசிக்காரங்க நிறைவேற்றிடுவாங்க ஆனா இப்ப ராகு பகவான் அங்க இருக்கிறனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க முயற்சி ஸ்தானாதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு 6வது ராசியில இருக்கிறனால எந்த ஒரு விஷயத்துக்கும் சரி கையெழுத்திடுவதும் சரி டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளா இருக்கட்டும் உடல் ரீதியான பேச்சுவார்த்தைகளா இருக்கிறதுல கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த வாரம் தேவையில்லாத வயிறு உபசங்கள் ஸ்கின் அலர்ஜி நரம்பு சம்பந்தப்பட்ட வீக்னஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்குண்டான உணவுகளோ இல்ல அதுக்குண்டான மருத்துவ முறைகளோ பாத்துக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா 26ஆம் தேதி சந்திர பகவான் வந்து உங்களோட முயற்சி ஸ்தானத்துக்கு பயணிக்க போறாரு அப்ப எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் உங்க ராசிக்கு 7வது ராசியில பயணிக்கிறது திருமண தடை அப்படின்னு இருந்தவங்க தடை நீங்கி வரன்கள் வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது கோபம் அதே சமயத்துல ஒரு படபடப்பு வேகம் இதை குறைச்சிக்கிறதன் மூலமா வீட்டில் இல்லறத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கிடுங்க சரி இப்போ செவ்வாய் பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதி அவர் வந்து பாத்தீங்கன்னா சுயச்சாரத்துல பயணிக்கிறதுனால உங்களுடைய முன்னேற்றங்கள் எந்த ஒரு வகையிலையும் இருக்கக்கூடிய தடைகள் விலகிறத கண்கூட பார்க்கலாம் முருகப்பெருமான வழிபாடு பண்றதன் மூலயமா உங்களுக்கு வெற்றிகளும் வாழ்க்கையில இது வரைக்கும் சந்திச்சுட்டு வந்த போராட்டங்கள் வந்து வெற்றி பாதையா அமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த முருகப்பெருமான் வழி நடத்துவாரு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த வார இறுதியில வந்து சந்திர பகவான் உங்களுடைய 4ஆம் ஸ்தானம் சுகஸ்தானத்துல பயணிக்க போறாரு அதாவது கேந்திராதிபதி கேந்திரத்துல ஏற போறாரு இதுல பிளஸ் பாயிண்ட் அதிகமா இருந்தாலும் வண்டி வாகனத்துக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு வாகனத்துல போகும்போது கொஞ்சம் கவனிச்சு செல்றது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிக்கு 4 ராசி அதாவது மேஷம் 1வது ராசியா வச்சிங்கன்னா 2, 3, 4 இந்த ராசிகள்ல சந்திர பகவான் பயணிக்கிறனால இந்த வாரம் மிக சிறப்பாகவும் சுபமாகவும் இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சரி இப்ப உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்தை பத்தி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் உங்க ராசிக்கு 10வது ராசியிலே பயணிக்கிறார் அதுவும் ஆட்சி பெற்று பயணிக்கிறாரு தொழில இருந்து வந்த தடைகள் நீங்கிறதுக்கும் இது வரைக்கும் தொழில என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த பிரச்சனையோட வீரியம் இழந்து போறத கண்கூட பார்க்கலாம் அதே சமயத்துல லாபஸ்தானாதிபதி தன் பாவத்துக்கு 12ல விரயத்துல போறதுனால வரக்கூடிய லாபங்களை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்ல கடன் அடைக்கவோ அதுக்கு செலவு பண்றது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா தேவையில்லாத விரயங்களும் ஏற்படக்கூடிய வாரமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க சோ இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம் இந்த வாரம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 6ஆம் எண் வந்து உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது உங்களுக்கான தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்றது உங்க வாழ்க்கையில இந்த வாரம் வெற்றி பாதையாக அமைச்சு கொடுக்கும்
சரி, திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போக முடியல, இப்போ லாக்டவுன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்றும் இல்லை, வீட்டில் திருச்செந்தூர் படம் எடுத்து வைங்க, ஃபோட்டோ இல்லையா மஞ்சள் பிடிச்சி வைங்க, மஞ்சள் பிடிச்சி வச்சு அவரை திருச்செந்தூர் முருகராக மனசில் சங்கல்பம் எடுத்துக்கிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸும் விலகி, உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் விலகி, வெற்றி பாதையாக கிளியர் மைண்டை ஏற்படுத்தி கொடுக்கோங்க. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு சுப வாரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களே, எந்த இடத்துலையும் கம்பீரமாகவும் எங்கும் தைரியமாகவும் பேசக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? உங்கள் ராசியிலே சந்திர பகவான் பயணித்து இந்த வாரம் தொடங்குதுங்க. அதாவது ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த வாரம் தொடங்குது. இந்த வாரம் வந்து உங்களுக்கு நன்மையையும் மகிழ்ச்சியையும் ஒரு தெளிவான ஒரு உணர்வையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இவ்வளவு நாளாக உங்கள் ராசியில் ராகு பகவான் பயணித்து தேவையில்லாத டென்ஷன், குழப்பம், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் வந்து ராகு பகவான் அடுத்த வருஷம்தான் கடக்கிறாரு, அது வரைக்கும் கொஞ்சம் டென்ஷனுங்க இருக்கதான் செய்யும். அதுக்கு கண்டிப்பாக காலஹஸ்தியோ இல்லை நாகசாந்தியோ செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகத்தம்மன் கோவிலோ இல்லை நாகர்கோவிலுக்கோ சென்று தீபம் ஏற்றுறதும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இந்த வாரம் உங்களுக்கு பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நன்மையான பலனாக இருக்குது. ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய ராசியிலே சந்திர பகவான் பயணிக்கிறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண உங்களுக்கு பாதுகாப்புக்கும் சப்போர்ட்டுக்கும் நபர்கள் வரக்கூடிய வாரமாக இது அமைச்சு கொடுக்க போகுது. நண்பர்கள் ரீதியாக நன்மைகள் அளிக்கக்கூடிய வாரமாக இது இருக்க போகுது. வாக்குறுதிக்கான தனவரவுக்கான பாவாதிபதி உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணிக்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட்டுங்க. கொடுத்த வாக்குறுதியை கொடுத்த தேதியில் முடித்து கொடுக்கக்கூடிய வல்லமை கிடைக்கக்கூடிய வாரமாக இது அமைச்சு கொடுக்க போகுது. தேவையில்லாத சந்தேகங்களை தூக்கி எறிகிறது மிக சிறப்பாக இருக்கும். உணவு கட்டுப்பாடு இன்னும் உடல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோய் சொல்லக்கூடிய ரோகம் சொல்லக்கூடிய ராசியில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் பயணிக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அதே சமயத்தில் பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கை துணை வழியில் சில மனக்கசப்புகளை சந்திச்சுட்டு இருந்த நீங்கள் கண்டிப்பாக நாகசாந்தி செய்வதன் மூலிமா சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சிலருக்கு தாமத திருமணம் இருக்கிறவங்க இந்த வாரம் சந்திர பகவான் உங்கள் ராசியிலே பயணிக்கிறதுனால, கலத்திர ஸ்தானத்தில் கேது பகவான் பயணிக்கிறதுனால கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு, ஒரு விநாயகர் ஹோமம் இல்லை விநாயகருக்கு அபிஷேகம் இது செய்கிறதன் மூலிமா உங்களுக்கு திருமண தடை நீங்கிறதையும் கண்கூடாக பார்க்கலாங்க. புத்திரர்கள் வழியில் நல்ல பேரும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தொழில் ஸ்தான அதிபதியான சனி பகவான் அந்த பாவத்துக்கு விரய ஸ்தானத்தில் குருவோடு இருக்கிறனால வீண் விரயங்களை சந்திக்கக்கூடிய நாளாக மாதமாகவும் இது இருக்கிறனால கொஞ்சம் கவனம் தேவை. அதே சமயத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலே பயணிக்கிறனால எடுக்கிற முயற்சிகள் பல மடங்கு வெற்றியாக அமைச்சு கொடுக்க போகுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்கள் ரீதியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதன் மூலயமா இந்த வாரம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டைகளை தவிர்க்கலாங்க. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த வாரம் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஐந்தாம் எண். இந்த வாரம் உங்களுக்கான அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை வண்ணம். இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களே, எப்போதும் சந்தோஷமாகவும் கலைகள் மீது நாட்டங்களும் அதிகபடியான இளமையாக தெரியக்கூடிய மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? இந்த வார தொடக்கமே விரய ராசியில் சந்திர பகவான் பயணிக்கிறதுனால கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளும் பயணங்களும் ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. அதே சமயத்தில் நெருங்கிய நண்பர்கள் மூலயமா ஒரு மனக்கசப்பையும் ஏற்படுத்தி தரப்போகுது. உங்களுக்கான முயற்சிகள் சிறப்பாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. தனஸ்தானாதிபதி இந்த வாரத்தோட தொடக்கத்தில் விரயத்துலேயும் அதன் பிறகு உங்கள் ராசியிலையும் அதன் பிறகு தனஸ்தானத்துலேயும் பயணிக்க போகிறதுனால இந்த வாரம் வரவுகளும் செலவுகளும் சரிசமமாக இருக்கக்கூடிய வாரமாக அமைச்சு கொடுக்க போகுது. தாயாருடைய ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய வாரமாக இது இருக்குது.
தந்தையாருடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்ட வேண்டிய வாரமாவும் இது இருக்குங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய வாரமா இது இருக்கு. அதே சமயத்துல குடும்ப உறுப்பினர்கள் வழியில மனக்கசப்பு சந்திக்கக்கூடிய வாரமா இருக்கிறனால கொஞ்சம் கவனம் தேவை. எடுக்கிற முயற்சிகள் வெற்றியா மாத்தி கொடுக்க போகுது. குலதெய்வத்தை வழிபாடு பண்றதன் மூலமா பரிபூர்ண அருள் கிடைக்கக்கூடிய வாரமா இது அமைச்சு கொடுக்க போகுது. உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய கேந்திரத்துல பயணிக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் பயணங்கள் அனைத்தும் வெற்றியா அமையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே சமயத்துல உங்க ராசிநாதன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறது. ஒரு விபரீத யோகத்தையே ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. மிதுன ராசியில யாருக்கெல்லாம் புதன் புத்தி புதன் தசை நடக்குதோ நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமா இது இருக்கு. வாழ்க்கை துணை வரையில ஏற்பட்ட கசப்புகளா இருக்கட்டும் சின்ன சின்ன சண்டைகளா இருக்கட்டும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாரமா இது அமைச்சு கொடுக்க போகுது. உங்களுடைய முயற்சிகள் தொழில் ஸ்தான அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு எட்டாவது ராசியில பயணிக்கிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு புதிய கான்ட்ராக்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. தன வரவுகள்ல சிறு தடையை சந்திச்சாலும் சிறப்பா இருக்கக்கூடிய வாரமா இது இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சியும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வாரமா இது அமைச்சு கொடுக்க போகுது. அதே போல தந்தையுடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவை. சிறு மருத்துவ செலவும் இந்த வாரம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த வாரம் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வண்ணம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வண்ணம். இந்த வாரம் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியை அமைத்து கொடுக்கக்கூடிய வழிபாடக்கூடிய தெய்வம் சிவபெருமான். இந்த சிவபெருமான மனதால உருகி இந்த வாரம் விளக்கேற்றி மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் ஆரோக்கியமும் நிலைத்து நிற்க என்னுடைய வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களே, அன்பான உள்ளமும் தெளிவான மனநிலையும் கருணை உள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? சந்தோஷமா இருக்க போதுங்க. முதல்ல இந்த வாரத்தோட தொடக்கமே உங்க நட்சத்திரத்துல தான் பயணிக்க போகுது. அதாவது கடகராசிக்கு உண்டான அதிபதி சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்துல உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல இந்த பயணம் நடக்க போகுது. அப்ப இந்த வார தொடக்கமே மகிழ்ச்சியான செய்திகள், மூத்த உடன்பிறப்பு வகையில நன்மையான செய்திகள் கிடைக்க போகுது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகவும், ஏன்னா முயற்சி ஸ்தான அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால எடுக்கிற முயற்சி வெற்றியாகவும், கொடுத்த வாக்குறுதியை கொடுத்தபடி செய்து காட்டக்கூடிய வாரமா இது அமைச்சு கொடுக்க போதுங்க. உடல் உபாதைகள் அதிகமா இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறதும் சட்டுன்னு வரக்கூடிய கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறதும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ நம்பிக்கை கொண்டவங்களுக்கு சிறப்பான வாரமா இது அமைச்சு கொடுக்க போகுது. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சியும் குடும்ப உறுப்பினர்களோட சந்தோஷமா இருக்கக்கூடிய வாரமா இது அமைச்சு கொடுக்க போகுது. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாங்க 25ஆம் தேதி மாலைக்கு மேல 12ஆவது ராசியில சந்திர பகவான் பயணிக்க போறாரு. குடும்பத்தோட பயணங்கள் யாத்திரைகள் இதெல்லாம் சிறப்பா இருக்க போகுது. அதே சமயத்துல ஒரு விரைய செலவும் மருத்துவ செலவும் இருக்கிறதுனால கொஞ்சம் உடலையும் சரி குடும்ப உறுப்பினர்களையும் பாதுகாக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த குழந்தையுடைய ஆரோக்கியம் மேன்மை அடைந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள், இப்ப இருக்க குழந்தைகிட்ட சின்ன சளி இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சோ இந்த வாரம் கடகராசி நேயர்களுக்கு நன்மைகள் பல மடங்கு இருக்கு. அதே சமயத்துல செலவுகள் நெருங்கிய நட்பு வட்டாரத்துடன் கொஞ்சம் லிமிட்டா இருக்கிறது சிறப்பா இருக்கும். சொந்த பந்தங்களோட பேச்சுவார்த்தை குறைச்சிக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கிறத சிறப்பா இருக்கக்கூடிய வாரமா இது இருக்க போது. உதவிகள் செய்யலாம், நம்மளால முடிஞ்ச உதவி செய்யறது சிறப்பு, நம்மளுக்கு மீந்த உதவி செய்யறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நன்மை அளிக்குங்க. இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியும் உங்களுடைய பாதையில இருக்கக்கூடிய தடை நீங்கிறதுக்கு உண்டான அதிர்ஷ்ட வண்ணம் கண்டிப்பாக சிவப்பு. அதற்குரிய எண் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் எண். உங்களுக்கான தெய்வம் கண்டிப்பாக லட்சுமி கணபதியை வழிபாடு பண்றது செல்வ செழிப்பை இந்த வாரம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியும்
செல்வ செழிப்பும் ஆரோக்கியம் நீடித்திருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசினியர்களே, எந்த இடத்திலும் கம்பீரமாகவும் மகிழ்ச்சியுடனும் சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களே, அதாவது உங்க ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு. சிலர் பார்த்திருப்பீங்க, சூரியன் வந்து இந்த மாசம் நீச்சம், அதையும் பேசியிருப்போம். ஆனா உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு முயற்சி ஸ்தானத்திலையும் கேந்திராதிபதியோடையும் திரிகோணாதிபதியும் சேர்ந்து இருக்கிறது ஒரு நற்செயல்னே சொல்லலாம். இந்த வார தொடக்கமே உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல தொடங்குறதுனால தொட்ட காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய நாளா அமைச்சு கொடுக்க போகுது. எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு தொடங்கும் போது இந்த வாரம் மகிழ்ச்சியா அமையும். நீச்சன்றதை விட்டுருங்க. நீச்சத்தை நீங்க எப்படி எடுத்துக்கலாம், உடல்ல வந்து இம்யூனிட்டி பவர் குறைய போகுது. அதுக்குண்டான ஆகாரங்கள் கரெக்டா நேரத்துக்கு உணவுன்றதே உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாவே அமைஞ்சு கொடுத்துரும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வாரமாக இருக்கு. தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறது, உச்சம் பெற்ற அமர்ந்திருக்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட். வரக்கூடிய வருமானங்களை சேமித்து வைக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுப்போங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதிக்கு மேல லாபஸ்தானத்துல சந்திர பகவான் பயணிக்கிறதுனால எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டா இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துல நீங்க பேசி உங்களுடைய மதிப்பு மரியாதையை உயர்த்தணும், செல்வ செழிப்பை உயர்த்தணுன்றதுக்காக எந்த இடத்துல உங்களுடைய அப்பியரன்ஸ் காட்டுறீங்களோ எல்லா இடமும் வெற்றியை அமைச்சு கொடுக்க போகுது. அதன் பிறகு விரயஸ்தானத்திலையும் சந்திர பகவான் பயணிக்க ஆட்சி பெற்று பயணிக்க போறாரு. அதன் பயணங்கள் சுப பயணங்களா மாத்திக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறுதூர பயணங்கள் வெற்றியாகவும் நாடு விட்டு நாடு பயணங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது மேலும் சிறப்பா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செயல்பட வேண்டிய வாரமா இது இருக்கு. இந்த வாரத்துக்கு உங்களுடைய சுய முடிவுகள் வெற்றியே அமையும். யாரையும் நம்பாதீங்க. இந்த வாரம் நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு இருங்க. உத்தியோகம் பண்றவங்களுக்கு பணி சுமை அதிகமாக இருந்தாலும் இந்த வார இறுதியில மகிழ்ச்சியான செய்திகளும் இருக்கு. உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியமோ பெயர்ப்புகளோ கண்டிப்பா கிடைக்க போகுது. வாழ்க்கை துறையிலோட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய வாரமா இது இருக்கு. திருப்பண தாமதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக திருநள்ளாறு போயிட்டு வர்றது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் மஞ்சள். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 3. உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் கண்டிப்பா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்றதன் மூலயமா அனைத்து விஷயங்களும் நற்பலன்கள் நடக்குங்க. இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களே, மகிழ்ச்சியாகவும் உங்களோட டேலண்ட்டை வளர்த்துக்கிறதுக்கு அதிகப்படியான நாலேஜை தேடிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க, உங்க அருகில் ஒருத்தவங்க டேலண்ட்டை வேஸ்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் கோவம் வர்றது கன்னிராசிக்கு தான். அவங்களோட டேலண்ட்டை ஊக்குவிக்கக்கூடியவர்கள் கன்னிராசி நேயர்கள். பயணத்தை அதிகமாக விரும்புகிறவங்க, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய பயணத்தில் இந்த வாரம் தொடங்குது. தந்தை வழியிலிருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்க போகுது. தந்தையார் வழி சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இது இருக்கு. அதே போல சொந்த தொழிலில் ஒரு புதிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இது வாரமாக இது ஏற்படுத்தி தற்போது. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய வாரமாக இது இருக்கு. குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கல, கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்படின்னு கவலைப்பட்ட கன்னிராசினியர்களுக்கு குழந்தைகளோட அந்யோன்யம் ஏற்படக்கூடிய வாரமாக இது அமைச்சு கொடுக்க போகுது. குலதெய்வ வழிபாடு மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நீங்க இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது மாபெரும் வெற்றியா மாத்தி கொடுக்க போகுது. தனஸ்தானத்துல விரையாதிபதி பயணிக்கிறனால வர வரவுகளும் செலவுகளும் சரிசமமா இருக்கக்கூடிய வாரமா இதை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எந்த இடத்துலயும் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு செயல்படுவது சிறப்பா இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி வாக்குஸ்தானத்துல இருக்கும் போது தேவையில்லாம உங்களுடைய கருத்தை வெளியிடும் போது வீண் அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாரமாகவும் இதை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. முயற்சி ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்துக்கு விரயத்துல இருக்கிறனால புதிய முயற்சிகளை எடுக்கும் போது யோசிச்சு செயல்படுவது சிறப்பு, இல்லைன்னா தவிர்க்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயாருடன் அனுகூலமா இருக்கக்கூடிய வாரமா இது இருக்கு. தாயாருடைய ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய வாரமா இது இருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா புத்திர தடை இருக்கிறவங்க இந்த வாரம் அதுக்குண்டான பரிகாரங்களோ இல்லை மருத்துவரை சந்திக்கிறதோ
என்ன தீர்வு அப்படின்ற ஒரு செய்தி வெளிவந்துடும். பிறக்குமா பிறக்காத அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற தகவல் வெளிவரக்கூடிய வாரமாக இது இருக்க போகுது. உடல் ஆரோக்கியத்தில் வயிறு குடல் முதுகு தண்டு இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இது இருக்குது. இல்லறத்தில் மகிழ்ச்சிகரமான வாரமாக இது இருக்குது. திருமண தடை இருக்கிறவங்க அதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கக்கூடிய வாரமாக இது அமைச்சு கொடுக்க போதுங்க. அதே சமயத்தில் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தையுடன் மனஸ்தாபங்கள் நீங்க போகுது. புதிய வாய்ப்புகள் தேடி வந்தாலும் அதை யோசித்து செயல்படுத்துறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் எண். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஸ்தா ஐயப்பனை வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். துலாராசி நேயர்களே, யாரையும் எவரையும் சமமாக பார்க்கக்கூடியவர்கள். எந்த ஒரு இடத்துலையும் அந்த இடத்துக்கேற்ற நீதியை கரெக்டாக எந்த தடையும் இல்லாமல் சொல்லக்கூடியவங்க. உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இந்த வாரம் தொடங்குறதுனால கண்டிப்பாக பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக அது இருக்குது. அதே சமயத்தில் தந்தையாருக்கு உண்டான மருத்துவ செலவையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. திடீர் கண்டங்கள், ஒரு சிலருக்கு மோஷன் பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு, மலச்சிக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இது இருக்குது. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தொழில் ஸ்தானத்தில் ஒரு புதிய மாற்றமும் புதிய முயற்சியும் ஏற்படுத்துறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில நேரங்களில் சில உதவிகள் செய்கிறது கூட உபத்திரமாக மாறக்கூடிய வாரமாக இது இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. லாபஸ்தான அதிபதி உங்களுடைய ராசியில் பயணிக்கிறதுனால நிறைய எண்ணங்கள் புதிய புதிய மாற்றங்கள் யோசிக்கக்கூடிய வாரமாக இது இருந்தாலும் அவரே பாதகஸ்தான அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது அவசியங்க. வாழ்க்கை துணையோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாரமாக இது அமைச்சு கொடுக்க போகுது. விரையாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக செலவுகளும் சிறு சிறு விரயங்களும் ஏற்பட போகுது. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுடைய ராசியிலே இரண்டு ஆண் கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் பயணிக்கிறதுனால டென்ஷன் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்க போது உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை அதுக்குரிய நேரத்துக்குள்ளே முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதன் மூலயமா உடல் உபத்திரங்கள்லேருந்து தப்பிக்கலாம். இல்லை அந்த டென்ஷன்லேயே உட்காந்துருந்தீங்கன்னா இந்த வார கடைசியில் தேவையில்லாத மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். வருமானம் தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியிலே பயணிக்கிறதுனால கண்டிப்பாக வருமானங்களில் இருக்கக்கூடிய தடை நீங்கிறதும் வர வருமானங்கள் சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கும் கிடைக்க போதுங்க. முயற்சி ஸ்தானங்கள் பலமாக இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகளும் சரி உடன்பிறப்புடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய வாரமாக இது இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை செலுத்த வேண்டிய வாரமாக இது இருக்குது. தாயாருடன் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் எண். அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் கருநீல வண்ணம். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி பாதையை அமைச்சு கொடுக்கக்கூடிய தெய்வம் கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுறதன் மூலிமா பல இன்னல்கள்லேருந்து வெடித்து வெளியில் வர்றதை கண்கூடாக பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி நேயர்களே, பார்ப்பதற்கு முரட்டுத்தனமாக தெரிந்தாலும் குழந்தை மனம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, ஒருத்தரை பார்த்தாலே அவங்களுடைய மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய தனித்திறமை கொண்டவர்கள் விருச்சிக ராசி நேயர்கள். உங்கள் ராசிக்கு இந்த வாரம் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியுடைய கலத்திர ஸ்தானத்தில் இந்த வாட்டி சந்திர பகவான் பயணிக்கிறார் இந்த வாரத்துடைய முதல் நாளில். அப்போது இந்த வாரம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாரமாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமும் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது.
கண்டிப்பாக வாழ்க்கை துறையோட பேச்சுவார்த்தை குறைச்சிருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நெருங்கிய நட்பு வட்டாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைச்சாலோ அது மூலிமா நன்மையாக தீமையாக ஆராய்ஞ்சு எடுத்துக்கிறது இந்த சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை வழி உறவுகளில் கொஞ்சம் லிமிட்டாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 12ல் மறைகிறதுனால புதிய முதலீடு போடாமல் இருக்கிற வேலையை அதே ப்ராசஸில் பண்ணிட்டு போகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானாதிபதி லாபத்தில் ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால எதிர்பார்க்காத பண வரவுகள், மூத்த சகோதரர் வழியில் வெற்றிகள், உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாரமாக இது இருக்குது. விரய ஸ்தானத்தில் சூரிய பகவானும் லக்னாதிபதியும் அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக தேவையில்லாத உடல் உபத்திரங்களை சந்திக்கக்கூடிய வாரமாக இருக்குது. கண்டிப்பாக பயணங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாக இது இருக்குது. உங்கள் ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறதுனால தேவையில்லாத மன விரக்தி இதெல்லாம் சந்திக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனாலும் நீங்கள் உங்கள் வேலையில் கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பாக வெற்றி பாதையை அமைச்சு கொடுக்கும். தனஸ்தான அதிபதி தன்னுடைய தனத்துக்கு 2வது ராசியில் பயணிக்கிறதுனால பண வரவுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக பக்கபலமாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களும் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறத கண்கூடாக பார்க்கலாங்க. எந்த ஒரு இடத்துலையும் கையெழுத்திடுறதும் சரி இல்லை காம்பவுண்ட் பிரச்சனையும் சரி சுமூகமாக பேசிட்டு போகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை காட்ட வேண்டிய வாரமாக இது இருக்குது. குழந்தைகள் வழியில் நற்செய்திகளும் குழந்தைகளுடைய படிப்பில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறதும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் தேவையில்லாத தலைவலி தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால டென்ஷனை குறைச்சிட்டு ரிலாக்ஸாக இருக்கிறதே சிறப்பாக இருக்குங்க. இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியும் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் எண். இந்த வாரம் உங்களுக்கான அதிர்ஷ்ட வண்ணம் கண்டிப்பாக நீல வண்ணம், அதாவது ஸ்கை ப்ளூ கலர். இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்பத்தோடு இருக்கக்கூடிய அம்பாள். இந்த அம்பாவை வழிபாடு பண்ணும்போது பல வகையான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த விரக்தியிலேருந்து முழுமையாக வெளியில் வர்றதையும் கண் கூட பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நினைத்து நிற்க என்னுடைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களே, ஒருத்தருக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே ஓடி போய் ஹெல்ப் பண்ணுற குணமும் அவங்களுக்கு ஐடியாஸ் அதிகமாக உபதேசம் பண்ணக்கூடிய தகுதிக்குரியவர்கள் தனுசு ராசி நேயர்கள். நல்ல மனம் கொண்டவர்கள். உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உத்தியோகத்தில் பேர் புகழ் கிடைக்கக்கூடிய வாரமாக இதை அமைச்சு கொடுக்க போகுது. வீண் பயணங்களை தவிர்க்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வாழ்க்கை துறையோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாரமாக இது இருக்க போகுது. அதே சமயத்தில் அடிபடுறது கீழே ஸ்கிப் ஆகிறது அதுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதையும் இந்த வாரம் சுட்டி காட்டுது. தந்தைக்குரிய ஸ்தானாதிபதி லாபத்தில் இருக்கிறதுனால தந்தை வழி தொழில் செய்கிறவங்களுக்கு வெற்றியாகவும் அதே போல் தந்தையோடு வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை கூடுறதையும் கண் கூட பார்க்கலாங்க. தந்தையாருடைய ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய வாரமாக இது இருக்க போகுது. தொழிலில் சிறப்பான பாதையாக ஏற்படுத்தி கொடுக்க போது இந்த வாரம் புதிய மாற்றங்கள் புதிய எத்திக்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய வாரமாக அமைச்சு கொடுக்க போகுது. லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் பயணிக்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டமான வாரம்னே இது சொல்லலாம். இந்த பயண காலம் ஒரு உங்களுடைய தரத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. விரயஸ்தானத்தில் கேது பகவான் பயணிக்கிறதுனால கண்டிப்பாக ஆன்மீகத்துக்குன்னு ஒரு செலவினங்களை பண்ணுறது இல்லை ஒரு அன்னதானத்துக்கு உதவி செய்கிறது இதெல்லாம் நன்மையும் உங்களோட பூர்வீக கர்மாவையும் குறைச்சி கொடுத்துரும். உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்தில் தனாதிபதியோட பயணிக்கிறதுனால குடும்பத்தாருடைய சப்போர்ட் கிடைக்க போகுது. தன வரவுகள் திருப்திகரமாக இருக்க போகுது. எடுக்கிற முயற்சி பேசுகிற வார்த்தைகள் அனைத்தும் சிறப்பாக இருக்க போதுங்க. முயற்சி ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கிறதுனால கண்டிப்பாக எடுக்கிற முயற்சிகள் கவனம் தேவை. இளைய உடன்பிறப்புடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய வாரமாக இது இருக்குது. அதே சமயத்தில் அதிகப்படியான நம்பிக்கையை கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும்.
தாயாருடைய ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் அனுகூலம் நிறைந்த வாரமா இது இருக்கு. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கண்டிப்பா அக்கறை செலுத்தணும். குழந்தைகளுடைய உணவு பழக்கத்தை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மொத்தத்துல இந்த வாரம் நன்மைகள் அதிகமாக இருந்தாலும் பயணத்திலும் பேச்சிலும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக 9வது எண் அதிர்ஷ்ட நிறம் கண்டிப்பாக பச்சை வண்ணம். இந்த வாரம் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் பழனி மலை முருகரை வழிபாடு பண்றது ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து நிற்க என்னுடைய வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களே, மகிழ்ச்சியான உள்ளமும் எந்த ஒரு செயலையும் தைரியத்தோடு செய்யக்கூடிய எந்த ஒரு இடத்துலையும் தைரியமா பேசக்கூடிய மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? உங்க ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திரனுடைய பயணம் தொடங்குறதுனால மகிழ்ச்சியான விஷயங்கள் நடைபெற போகுது. குழந்தை தடை இருக்கிறவங்க கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உருவாக்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த வாரம். ஸோ பூர்வீகத்துல இருக்கக்கூடிய சிலருக்கு சர்பதோஷம் இருக்க வாய்ப்பு. பிறப்பு ஜாதகத்திலயும் இந்த மகர ராசியில பிறத்து பிறப்பு ஜாதகத்திலயும் 5ல ராகுகேது இருக்கிறவங்க கண்டிப்பா காலஹஸ்தியோ இல்லை நாகசாந்தி செஞ்சுக்கிறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த குழந்தையுடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்ட வேண்டிய வாரமா இது இருக்கு. அதே சமயத்துல தேவையில்லாத எதிரிகளை சந்திக்கக்கூடிய வாரமாகவும், நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருந்தாலும் உங்களை சீண்டத்துக்குன்னே சில பேர் சுத்தி இருக்காங்க. அதை கண்டுக்காம உங்க வேலை உண்டு நீங்க உண்டு இருக்கிறதே பெரிய வெற்றியா மாத்தி கொடுத்துரும். திருமணம் தாமதிச்சு இருக்கிறவங்களும் சரி, திருமண தடையை சந்திக்கிறவங்களும் சரி, கண்டிப்பா அபிராமி அந்தாரி பாடுறதன் மூலியமா அந்த தடை விலகிறத கண் கூட பார்க்கலாம். வாழ்க்கை துறையோட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய வாரமா இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே சமயத்துல புதிய பயணங்கள் புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாரமா இது அமைச்சு தரப்போதுங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி ஆட்சி உச்சம் பெற்ற அமர்ந்திருக்கிறதுனால தேவையில்லாத இடங்கள்ல நீங்க இருக்கிறதும் சரி பேசுறதும் சரி அதை பத்தி யோசிக்கிறதையும் தவிர்த்துட்டு உங்க வேலை உண்டு நீங்க உண்டு இருக்கிறத இந்த வாரம் உங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு வரி பலனா இருக்க போகுது. தந்தையார் வழியில மகிழ்ச்சியான செய்தி இருக்கு. தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. லாபஸ்தானத்துல கேது பகவானும் பாதகஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறதுனால ஏதேனும் நேர்த்தி கடன் வச்சிருந்தீங்கன்னா இந்த வாரம் அதை செய்யறத சிறப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும். ஒரு வாழ்ந்த மகான் அவங்கள வழிபாடு பண்றதன் மூலியமா வரக்கூடிய வருமானத்திலயும் சரி லாபத்திலயும் சரி முயற்சியிலயும் சரி இருக்கக்கூடிய தடையை விலகிறத கண்கூடா பார்க்கலாம். 12வது அதிபதி உங்களுடைய ராசியிலே பயணிக்கிறாரு. ராசி அதிபதி உங்களுடைய ராசியில ஆட்சி பெற்று பயணிக்கிறாரு. இது ஒரு நன்மையான யோகம்னே சொல்லலாம். நிறைய பயணங்கள் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வாரமா இது ஏற்பட போகுது. தன வரவுகள் திருப்திகரமாக இருந்தாலும் செலவுகள் சரிசமமா இருக்கு. அதுல கொஞ்சம் உங்களுடைய சேமிப்பு கொஞ்சம் எடுத்து வைக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய வாரமா இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது மேலும் சிறப்பா இருக்கும். ஒரு சிலருக்கு இடுப்பு எலும்பு மூட்டு இதுல எல்லாம் கொஞ்சம் தேய்மானமோ இல்லைன்னா பலவீனமோ இருக்கிறதுனால அதுக்குண்டான மருத்துவரும் உணவும் எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சி ஸ்தானாதிபதி லாபத்துல இருக்கிறதுனால சிறு தூர பயணங்கள் எல்லாம் வெற்றியா அமைச்சு கொடுக்க போகுது. தாய் வழி சொந்தங்களா இருக்கட்டும், மனைவி வழி அதாவது வாழ்க்கை துணை அவங்க வழி சொந்தங்களா இருக்கட்டும், பேச்சில் நிதானத்தை கைப்பிடிப்பது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மொத்தத்துல இந்த வாரம் நன்மையான வாரங்களாக இருந்தாலும் உடன் இருக்கக்கூடிய தேவையில்லாத வாக்குவாதத்துக்கு உங்களை அழைக்க அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண் 6வது எண். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் இளம் சிவப்பு அதாவது பிங்க். இந்த வாரம் உங்களுக்கான வழிபடக்கூடிய தெய்வம் கண்டிப்பா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னாக்கா மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்றது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்சா திருப்பதிக்கு போயிட்டு வர்றதும் நன்மை அளிக்குங்க.
இந்த வாரம் உங்களுக்கு நன்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, சிரித்த முகத்துடன், அதாவது கும்பராசி வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ன நினைக்கிறீங்கன்னு யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. நல்ல எண்ணமும் மகிழ்ச்சியான மனமும் கொண்ட கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? உங்க ராசிக்கு கேந்திர ஸ்தானத்துல சந்திரனுடைய பயணம் தொடங்குது. அம்மாவுக்கு உடல் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாரமா இது இருக்கு. அதே போல சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையா இருக்கட்டும், வீட்டுல இட பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் பிரச்சனையோட வீரியம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேன்மையடைய போகுது. குலதெய்வ வழிபாடு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு சிலருக்கு ரொம்ப கம்மியா இருக்கிறனால உணவா இருக்கட்டும் மனமா இருக்கட்டும் தெளிவா இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் சுமையால பாதிக்கப்படுறவங்க இந்த வாரம் அந்த சுமை குறையறதுக்கு கண்டிப்பா பைரவர் வழிபாடு சிறப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். வாழ்க்கை துறையோட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய வாரமா இருந்தாலும் பேச்சில் நிதானமும் பயணங்களை குறைக்கிறதும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பும் அதே சமயத்துல மூட்டு தேய்மானமும் அதிகமா இருக்கிறதுனால அதுக்குண்டான மருத்துவரை பார்க்கறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போது கொஞ்சம் கவனம் தேவை. தந்தை வழியில நற்செய்திகளும் தந்தையாருடைய உடல் ரீதியில முன்னேற்றமும் ஏற்பட போகுது. தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பா உத்தியோகம் செய்யறவங்களா இருக்கட்டும் தொழில் செய்யறவங்களா இருக்கட்டும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல விநாயகருடைய பிள்ளையார்பட்டி விநாயகருடைய படத்தை வைக்கிறது அந்த தடை நீங்கிறதும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. லாபஸ்தான அதிபதி விரயத்துல பயணிக்கிறதுனால கண்டிப்பாக பண வருவாய்களில் தேவையில்லாத செலவுகளை சந்திக்கக்கூடிய வாரமாக இது இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நாடு விட்டு நாடு செல்லணும், நாடு விட்டு நாடு சென்று உத்தியோகம் தொழில் கல்வி இதுக்கான முயற்சியெலாம் 100% வெற்றியாக மாற்றி கொடுக்க போதுங்க. தனஸ்தான அதிபதி விரயத்தில் பயணிக்கிறாரு. ஸோ எல்லாரும் கும்பராசிக்காரர்களுக்கு வருமானத்தில் எந்த தடையும் இல்லை, ஆனால் செலவுகள்லேயும் எந்த தடையும் இல்லாதனால செலவுகளை எழுதி வச்சு சேமிச்சு வைக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக 4 எண். அதிர்ஷ்ட வண்ணம் கண்டிப்பாக மஞ்சள். உங்களுக்கான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தெய்வம் கண்டிப்பாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அபிராமி அம்பாள். அபிராமி அந்தாரி எடுங்க. அதில் இருக்க பாடல்களில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஒன்று சங்கல்பம் எடுத்து வச்சு இந்த வாரம் தீபம் ஏற்றி படிங்க. அந்த சங்கல்பம் உடனே நிறைவேறத கண்கூடாக பார்க்கலாம். இந்த வாரம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்து நிற்க என்னுடைய வாழ்த்துக்கள். மீன ராசி நேயர்களே, எல்லாரையுமே நம்புகிறவங்க நீங்கள். உங்கள் பின்னாடி சந்தோஷமாக பேசிட்டு உங்கள் பின்னாடி எதுவும் பேசுனா கூட அது தெரிய வந்தால் கூட கண்டுக்காமல் எல்லாரையும் ஒரே நிலையில் வச்சு பார்க்கக்கூடியவங்க மீனராசின் அன்பு உள்ளம் குழந்தை உள்ளம் கொண்டவங்க. எதுக்கு கோவப்படுறீங்க, அடுத்த நிமிஷமே அந்த கோபத்தை குறைச்சிட்டு வந்து சிரிச்சு பேசக்கூடியவங்க. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான வாரமாக இருக்கு. சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தனத்துக்குண்டான அதிபதி 8 அமர்ந்து தனத்தை பார்க்கறதுனால தன வரவுகள் சந்தோஷமாக இருக்க போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கிறத கண்கூடாக பார்க்கலாம். கடன் சுமை குறையிறதுக்கான வழிமுறைகள் ஏற்படுத்தி தரப்போகுது. முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறனால எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் சரி உத்தியோகம் எடுத்தாலும் சரி அவசர முடிவுகளை கண்டிப்பாக தவிர்த்துருங்க. நான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லி இறங்கி தேவையில்லாத பிரச்சனையை ஏற்றுக்காதீங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தாயார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன கசப்பில் மன சுமையில் இருக்கிற மாதிரியே ஒரு சூழல் இருக்குது, கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகள் வீதியில் நல்ல செய்திகள் இருக்குது. மூத்த குழந்தையோட ஆரோக்கியத்திலையும் சரி வளர்ப்புலையும் கொஞ்சம் கண்டிப்பாக எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகக்காரர்களுக்கு சிறப்பான வாரமாக இது இருக்குது. உங்களோட உத்தியோகத்தில் மட்டும் ஒரே ஒரு சொல்கிறேன், நீங்கள் செய்யுங்க, வேலை செய்யுங்க,
ஆனா உங்களுடைய வேலையை செய்யறது சிறப்பா இருக்கும். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு போயிட்டு உங்க வேலையை லேட் பண்றது மூலமா உங்களுக்கு தான் கெடுபலன் அதிகமா இருக்கும். வாழ்க்கை துணையோட ஆரோக்கியமா இருக்கக்கூடிய வாரமா இது இருக்கு. அதே சமயத்துல பயணங்கள் மேற்கொள்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் சிறு தூர பயணமா கோவிலுக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் போயிட்டு வர்றது ஒற்றுமையை ஓங்கி கொடுக்குங்க. அஷ்டமஸ்தானத்துல தனஸ்தானாதிபதியும் ஆறாம் அதிபதியும் இருக்கிறதுனால உத்தியோகத்துல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சரி வேறொரு உத்தியோகம் நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பாக்கியஸ்தானத்துல கேது பகவான் பயணிக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தந்தை வழி உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதும் சரி கோபத்தை குறைச்சிக்கிறதும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு ஆண் குலதெய்வமா இருக்கிறவங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமை போய் அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வர்றது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ஸ்தான அதிபதி லாபஸ்தானத்துல பயணிக்கிறது மாபெரும் வெற்றிகர கிரக சேர்க்கையா அமைச்சிருக்கு. ஆனா தொழில் ஸ்தானத்துல லாபம் வந்ததை மட்டும் பார்த்தா போதாது, கணக்கு வழக்குகளை நீங்க போய் பார்க்கறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். விரையாதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது செல்லுகின்ற இடமெல்லாம் மகிழ்ச்சியாக அமைச்சு கொடுக்க போகுது. சிறு சிறு வருமானங்கள் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வாரமா இது ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. உங்க ராசிநாதன் லாபஸ்தானத்துல பயணிக்கிறதுனால மூத்த உடன்பிறப்போட சந்தோஷமா இருக்கக்கூடிய வாரமா இது இருக்கு. கேட்ட உதவி கிடைக்கக்கூடிய வாரமா இது இருக்குங்க. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் எண் அதிர்ஷ்ட வண்ணம், கண்டிப்பாக ஆரஞ்சு நிற வண்ணம். இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணுங்க. பல புதிய மாற்றங்களை மகிழ்ச்சியா கிடைக்குங்க. இந்த வாரம் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்து நிற்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வார பலன்களை எல்லா 12 ராசிக்காரர்களும் கேட்டிருப்பீங்க. ஒரு ஒரு சிலருக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும், ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும், ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொது பலன். இப்போ மேஷராசியில கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. அப்ப உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து கணிக்கப்பட்ட ஜாதக ரீதியா உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உங்களுடைய நிலை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய ஓம் சரவண பவ அஸ்ட்ராலஜி அண்ட் ரிசர்ச் தாந்திரிக் சென்டர் அணுகலாம். என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஜோதிடம் பத்தின விஷயங்களா இருக்கட்டும், வார பலனா இருக்கட்டும், சில சந்தேகங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த ஹெட்லைன்ஸ் டிவி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மகிழ்ச்சியோட சந்தோஷமா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.